நம்மளுடைய இந்த நாடி ஜோதிட பாடம் அப்படிங்கிறது ஜோதிட பலன்கள் சொல்வதற்கு மிக முக்கியமான அடிப்படை பாடமே இதுதாங்க. எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி, எந்த முறைகளில் போனாலும் சரி, கிரகங்களை பற்றி ஒரு புரிதல் இல்லாம நாம பாவத்துக்குள்ளேயோ நட்சத்திரத்துக்குள்ளேயோ போகவே முடியாது. அப்போ கிரகத்தை பத்தி ஒரு புரிதல் அப்படிங்கிறது, ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கு, அந்த கிரகம் எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுது, இதுதான் லாஜிக்கே. இந்த ரெண்டு லாஜிக் இல்லாம நாடி ஜோதிடம் கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு லாஜிக்கு தான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான தொடர்பு. இந்த தொடர்புங்கிற விஷயம், சேர்க்கைங்கிற விஷயம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அடிஷ்னலா இங்க நாம சேர்த்து பார்க்க போறோம். அதனால இந்த பாடத்துல இந்த ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கு, அந்த வீட்டோடைய ராசி எது, அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கு, அதுக்கான குணங்கள் என்ன, அது சரராசியா நெருப்பு ராசியா, இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த பாடம் முழுக்க நம்ம பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் நம்ம கிரக காரகத்துவங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்ததுதான் கிரக தொடர்புகளை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த பாடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காரகத்துவங்கள் எந்த ஜோதிட முறையா இருந்தாலும் சரி, காரகத்துவங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இன்டெப்தா வச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. காரகத்துவங்கள் வந்து நம்ம பெரும்பாலும் என்னன்னா அசட்டையா விட்டுருவோம். இப்போ நிறைய சூரியன் வந்து அப்பாவுக்கு காரகத்துவம், அரசாங்கத்து காரகத்துவம் அப்படின்னு நம்ம ஒரு மேம்பாக்கம் ஒரு நாலஞ்சு காரகத்துவத்தை தெரிஞ்சுட்டு அசட்டையா விட்டுருவோம். ஆனா அப்படி கிடையாது. உங்களுக்கு ஜோதிட பலன்கள் சொல்ற இடத்துல காரகத்துவங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெயிக்க முடியும். சோ அப்போ ஒரு சூரியன் வந்து நம்ம வெறுமனே வந்து அரசாங்கத்துக்கு மட்டுமே பயன்படாது. ஒரு ஊர்ல ஒரு 10 மளிகை கடை இருக்கு. ஆனா அந்த 10 மளிகை கடையில யார் பிராண்டட் பொருளை விற்கிறார் அப்படின்னு நம்ம நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சூரியன் சம்பந்தப்படுத்தாம பிராண்டடுக்குள்ள வரவே முடியாது. அப்ப நேர்மையா தொழில் பண்றவர் யார் பண்றாரு, கரெக்டா டாக்ஸ் யார் கட்டுறாங்க, யார் நம்பர் ஒன்னா தொழில் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துக்கு சூரியனை தொடர்பு படுத்தாம வரவே முடியாது. அப்போ தொழில் காம்பினேஷன்ல சூரியன் தொடர்பு வந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய என்ன பண்ணுவோம், சூரியன்னா அப்பா அரசாங்க வேலை மேனேஜர் ஆகிறது அப்படின்னு மட்டுமே யோசிச்சிருப்போம். ஆனா அப்படி கிடையாது. இப்போ ஒரு 10 மளிகடை இருக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து சனி வந்து சந்திரனை தொடராரு, குருவை தொடராரு அப்படின்னா சந்திரனா மளிகடை. சந்திரன் வந்தா மட்டும்தான் மளிகை கடைன்னு கிடையாது. அது சந்திரன் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் தொடர்பு வந்தாலும் மளிகை கடை வரலாம், அல்லது குரு தொடர்பு கொண்டா அந்த மளிகை கடையின் மூலம் நல்ல வருவாய்கள் வரலாம். இந்த சனி சந்திரன் குருவுக்கு அப்புறமா சூரியன் வர்றாருன்னா, அவர் பிராண்டடான மளிகை கடை வச்சிருப்பாரு. அவங்க அப்பா மளிகை கடை ஒரு நடத்துவாரு, காலங்காலமா மளிகை கடை நடத்துவாங்க. அந்த மளிகை கடையில சுத்தமான பொருள் கிடைக்கும், நாணயமான பொருள் கிடைக்கும், விலைய வந்து தரமான விலைய வச்சிருப்பாரு. ஆனா அந்த 10 பேரத்துல இவர் நம்பர் ஒன் மளிகை கடையா அவர் மாத்திடுவார். அப்ப இந்த இடத்துல நாம எங்கேயுமே இது படிக்கல, சூரியன் அரசாங்கம் அப்படின்னு ஒரு மேலோட்டமா படிச்சிட்டோம். சோ இது எல்லாத்தையுமே நாம இந்த பாடங்கள் முழுக்க நாம பார்க்க போறோம். இப்ப இதே சூரியனுக்கு பதிலா சந்திரன் கடைசியா வருது அப்படின்னா, அவர் மளிகை கடைய ஒரு இடத்துல வைக்காம பல இடத்துல வைப்பாரு. இப்போ ஆட்டோவில் வச்சு விற்கிறது, டெம்போவில் வச்சு விற்கிறது, மொபைல் ரிலேட்டடான, அதாவது என்ன சொல்லுவாங்க, மொபைல் ஷாப் அப்படி, மொபைல் என்ன மூவ் பண்ணி எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அந்த பொருள் கொண்டு போய் விற்கிறது, அந்த மாதிரியான ஷாப் கொண்டு போவாங்க. ஸோ அப்போ அந்த காரகத்துவத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், எந்த மாதிரி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுவே கேதுவாக இருக்கு அப்படின்னா, அவர் வந்து பூஜா பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். மளிகை கடையில் பூஜை பொருட்கள் அதிகமாக விற்கிறது, தரமான பொருட்கள் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலை இருக்கிற பொருட்களை விற்கிறது. அந்த அவருக்கு வந்து வியாபாரத்தில் கடைக்கோடியில் இருப்பார். நிறைய பேர் இருந்தாலும் அவரோட வியாபாரத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ அதுவே சுக்கரனாக இருந்துச்சுன்னா ஆடம்பரமான பொருட்களை விற்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் அது டிஃபரன்ஸ் ஆகிட்டே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம சுக்கரனா என்ன, சூரியனா என்ன, குருனா என்ன, சனினா என்ன, ராகுனா என்ன, கேதுனா என்ன,
ஒன்பது போர்ட்போலியோ பிரிச்சிடணும், ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் பண்ணவே கூடாது. நீங்க நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பாருங்க, சூரியனுக்கும் ஒரே காரகம் தூத்து கொண்டு வருவாங்க, செவ்வாய்க்கு ஒரு காரகம் கொண்டு வருவாங்க, குருவுக்கு ஒன்னு புதனுக்கு ஒன்னு கொண்டு வருவாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. ஒன்பதையும் தனித்தனி போர்ட்போலியோ பிரிக்கணும், அப்ப மட்டும்தான் நாம வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்கிற இடத்துல தனித்துவமா செயல்படக்கூடிய அமைப்புகள் நமக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உறுதியா இருக்கும். நம்மளுடைய பாடத்துல வந்து ரொம்ப என்ன சொல்லுவோம், மையக்கோள், பிரதான கோள், உபக்கோள், இதெல்லாம் நம்ம கான்செப்ட்ல கொண்டு வருவோம். அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மையக்கோள்னா என்ன, பிரதான கோள்னா என்ன, உபக்கோள்னா என்ன, மூணு கோல்டா பிரிச்சு ஈஸியா உங்களை வந்து பாடத்துக்குள்ள கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருவோம். ஏன்னா நம்ம இது பாடம் வந்து 23வது பாடம், கிட்டத்தட்ட 22 பாடத்துக்கு வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க, எப்படி புரியல, எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் அந்த பாடத்துக்குள்ள நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியா அந்த பாடத்தை நாங்க உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன சந்தேகம் எழுதோ அந்த சந்தேகத்தை அந்த பாடத்துக்குள்ளேயே தீர்த்துருங்க. அடுத்தது வருமா வராதாங்கிற குழப்பமெல்லாம் நீங்க வரவே வேண்டாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த பாடத்துல என்ன கொண்டு வரணுமோ எல்லாத்தையுமே நாங்க இதுல கொண்டு வந்துடுவோம். கொண்டு வராது எதுவுமே இதுல வராது. இதுல லக்கணமும் பாவத்தை தவிர அத்தனையுமே இந்த பாடத்துல உங்களுக்கு கத்து தந்துருவோம். இது லக்கணத்தை இங்க சொல்லித்தரல, பாவத்தை இங்க சொல்லித்தரலன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா இது அதுக்கான பாடம் அல்ல. ஏன்னா இதுக்கு அடுத்த பாடம்னு நமக்கு இருக்கு, அது ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அட்வான்ஸ்டு கிளாஸ்னு இருக்கும். அதுலதான் பாவத்தை பத்தி நம்ம வரும். இங்க முழுக்க முழுக்க கிரக தொடர்புகளை மட்டுமே சொல்லி லக்கணத்தையும் பாவத்தை தவிர எல்லாத்தையுமே இதுல கத்து கொடுத்துருவோம். அதனால 60 வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வரும், 10 ஜூம் வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பா வரும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும், நிறைய டிரான்சிக்ட் பத்தியும் திசையை பத்தியும் நம்ம நிறைய பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு அடுத்த பாடம் வருமா வராதனால சந்தேகமே பட வேண்டாம். ஒவ்வொரு பாடத்துக்குள்ளேயே உங்களுடைய குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தீர்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஸோ சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க நம்ம அன்பர்கள், வந்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, அதை வந்து நம்ம இப்ப பார்த்திடலாம். அதுல பாலாஜி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, சந்திரனோட கிரக சேர்க்கையில் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு வருது. நம்ம பலன் எடுக்கும் போது வளர்பிறை சந்திரனுக்கு ஒரு விதமான பலனையும் தேய்பிறை சந்திரனுக்கு ஒரு விதமான பலனையும் எடுக்கணுமா அப்படின்னு நீங்க குவெஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம நாடி ஜோதிடத்தில் அப்படி கிடையாது. சந்திரன் என்பவர் அவருக்கு உண்டான கேடர்ல எந்த வளர்பிறையா இருந்தாலும் அதே தான், தேய்பிறையா இருந்தாலும் அதே தான். நாம வளர்பிறை தேய்பிறைங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னா, அந்த சந்திரன் என்ன மற்ற கிரக சேர்க்கையோட எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அது தீர்மானமா வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சனி சந்திரனோட சேருது அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அது அந்த சந்திரன் வளர்பிற தேய்பிறன்னு பார்த்து ஒரு பலனை தீர்மானிக்க முடியறது இல்ல. ஆனா அந்த சந்திரன் பிறப்புல வேற எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார் அதை பொறுத்து, நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்ல பலன், கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா கெட்ட பலன். சந்திரனுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டியூல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, டியூல் ஷிப் இருக்கு. குருவுக்கெல்லாம் ஒரே சிப் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, குருனா அவர் ஒழுக்கமானவர், நேர்மையானவர், நன்மையானவர், அதிர்ஷ்டமானவர், சரியான பலன்களை தருவார், அவ்வளவுதான். ஒரே சிங்கிள் சுப பலன்களை மட்டுமே சொல்லணும். ஆனா சந்திரனுக்கு அப்படி கிடையாது, நிறைய கெட்ட பலன்களும் இருக்கு, நிறைய நல்ல பலன்களும் சந்திரனுக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு குரு சந்திரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவன் தண்ணி போடவும் செய்வான், ஒழுக்கமற்ற வாழ்க்கையும் செய்வான். ஆனா அவனே வந்து நிறைய பேர்த்த அம்மா மாதிரி கேரா பாத்துக்குவான். ஒரு குரு சந்திரன் சேர்க்கை ஒரு வீட்டுல இருக்குன்னா அந்த வீட்டுல எல்லாத்தையும் அரவணைச்சு அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணி பொறுமையா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பதங்க செய்யக்கூடிய ஒரு கேரக்டரும் அந்த குரு சந்திரன் சேர்க்கைக்கு இருக்கும். சுக்கரன் சந்திரன் சேர்க்கைக்கு அதே மாதிரி தான். ஆனா அதே மாதிரி தவறான மனோ பழக்க வழக்கங்களும் வரும். அப்ப இது எது தீர்மானிக்குது அப்படின்னா, அது வளர்பிறையினாலேயோ தேய்பிறையினாலேயோ தீர்மானிக்கிறது இல்லை. அந்த சந்திரன் சனியோட கேதோட ராகுவோட செவ்வாயோட சேர்ந்திருந்தா அது நிச்சயம் ஒரு தீய பலனோட தான் அந்த ஜாதகருக்கு வரும். அதுவே அது பிறப்பிலேயே சுக்கரனோட சூரியனோட குருவோட சம்பந்தப்படுதுன்னா அது நிச்சயம் அது ஒரு நல்ல தொடர்புகளை, நல்ல மனநிலையை, சரியான பாதுகாத்தலை போன்ற செயல்பாடுகளை தரும். அது
இருக்கிற இடத்தை பொறுத்தும் சேர்ந்து இருக்கிற கோளை பொறுத்து தான் இருக்கோ, இது வளர்பற தேய்பிற அப்படிங்கிற கான்செப்ட்ல கிடையாது. ஸோ அது வந்து நம்ம நாடி ஜோதிடத்தில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த பாடத்திலயும் அது அந்த மாதிரியான சூழல் கொண்டு போகல. இப்போ சனி தொழிலுக்கு கருமாக்கு காரகன், ஏன் உத்தியோகம் கௌரி என்பது சனிக்கு கொடுக்கப்படாமல் சூரியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? இது வந்து சரியான கேள்விதான். தொழில் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உத்தியோகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்கம் அப்படிங்கறது தான் உத்தியோகத்தை சொல்லுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்கம் அது கவர்மெண்ட் ஜாப் சொல்லலாம், வேலைக்கு போறது சொல்லலாம், கௌரவமான வருமானத்தை ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது தான் இங்க உத்தியோகம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. சனியினோட காரகத்துவம் வேற, சனியை கருமாவை எடுக்கிறது வேற. அதனால அங்க வந்து சனியோட காரகத்துவத்தை பயன்படுத்துறோம் அங்க. அதனாலதான் கரும அங்க கௌரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னவா பயன்படுத்துறோம், சோரம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறோம். அப்போ காரகத்துவமா பாத்தீங்களா, குணாதிசயமா பாத்தீங்கன்னா சனியோட காரகத்துவங்கள் முற்றிலும் மோசமானது. அதனாலதான் நீங்க எந்த கிரகத்தோட சனி சம்பந்தப்பட்டாலும் அங்க ஒரு தீமையான விளைவுகளை தரும். நான் உங்களுக்கு இதுல ஒரு சின்ன புதுசா இருக்கிற மாணவர்களால சில விளக்கங்கள் உங்களுக்கு நாம சொல்லி ஆகணும். ரெண்டு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ குரு அப்படிங்கிறது கான்சிடென்ட் அப்படின்னு நீங்க ஞாபகத்தில் வைக்கணும். கான்சிடென்ட் அப்படிங்கிறது நாம தமிழ்ல மையம் அப்படின்னு சொல்லுவோம், மைய கோள் அப்படின்னு, ஃபிக்ஸடு. அப்போ இந்த குரு யாரோட தொடர்பு கொள்றார் அப்படிங்கறத பொறுத்து விளைவுகள் வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இங்க குரு சனியோட தொடர்பு கொள்றார் அப்படிங்கிற அமைப்பு இருக்குச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நாம கான்சிடென்ட் குருவுக்கு மையமா வச்சு பார்க்கும்போது ஜீவன் எடுத்துக்கிறோம், குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இவர் சனியோட தொடர்பு கொள்ளும் போது சனியோட குணாதிசயங்கள் முழுக்க வரும். ஆனா நம்ம பழைய நாடி ஜோதிடர்கள் எல்லாருமே குரு சனி சேர்க்க நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில குரு சனி சேர்க்கவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் பாத்தீங்கன்னா பெரும் போராட்டத்தை சார்ந்ததாக இருக்கு. ஏன்னா இங்கு சனி குரு சேர்க்கை என்பது வேறு, குரு சனி சேர்க்கை என்பது வேறு. இதுவே இங்க சனியை கான்சிடென்டா வச்சுக்குவோம், இதைத்தான் நம்ம தொழில்னு சொல்லுவோம். இப்ப இந்த கோளுக்கு வந்து குருவோட தொடர்பு வருது அப்படிங்கிறது சிறப்பானது. இங்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அப்போ நாம வந்து ரெண்டு விதமான பலன்கள் கிரக சேர்க்கையில் இருக்கிற இடத்துல. அதனாலதான் கிரக தொடர்புகளை உருவாக்குற இடத்துல குரு சனி சேர்க்கை என்பது வேறு, சனி குரு சேர்க்கை என்பது வேறு என்பதை நாம பிரித்து பாடத்துல உங்களுக்கு புரிய வைப்போம். அப்போ கான்சிடென்ட்ங்கிறது கர்மா, சனி அவர் யாரை தொடர்பு கொள்கிறாரோ அதுக்கான தொழில், அதுக்கான கௌரவத்தை தருவார். ஆனா கான்சிடென்ட் குருவை வைத்துக் கொள்ளும் போது சனி காரணத்துவமா மாறுகிறார். கர்மா என்பது வேறு, காரகம் என்பது வேறு, நீங்க டிஃபரன்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த குழப்பங்கள் வராது. அப்ப தொழிலுக்குன்னு பார்க்கும்போது சனியை போய் பார்க்கணும், அவர் குருவோட சம்பந்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான யோகம். நீங்க யாரா இருந்தாலும் சனி குரு சேர்க்கை இருக்கிற ஜாதகங்கள் 99% தோத்து போக வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு சாதாரண மந்திரியா வந்தா கூட நீண்ட கால மந்திரியா இருப்பாரு, கௌரவமான மந்திரியா இருப்பாரு. அது அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு மளிகடை வச்சாலும் சரி, என்ன தொழில் வாத்தியார போனாலும் சரி, சனி குரு சேர்க்கை இருக்கவும் ஒரு நிரந்தரம் கௌரவம் வசதி அப்படிங்கிறது இயற்கையா வந்துடும். ஆனா குரு சனி சேர்க்கை இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில தருத்திரம் வரும், போராட்டம் இருக்கும், அழுக்கடைந்த தொழில்களை செய்வாங்க, குறைந்த ஊதியத்துக்கு பணியாற்றுவாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் வாழ்க்கையில ப்ரமோஷன் அடையாது, குழந்தைகள் சீக்கிரம் பிறக்காது, பாரம்பரிய சொத்து கிடைக்காது. அப்ப ஏன் அப்படின்னா, அந்த நான் சொன்ன எல்லா காரகத்துவங்களும் குருவை மையமாக வைத்து பார்க்க வேண்டிய காரகத்துவங்கள். அது சனியோட தொடர்பு கொள்ளும் போது அது எல்லாம் சரிவர அமையாது அப்படிங்கிறது மேட்டர். இது குரு சனி சேர்க்கைக்கு மட்டும் இல்லை. இப்ப இதுவே சூரியன் அப்படின்னு நம்ம கான்சிடென்டா வச்சுக்கிற இடத்துல சனியோட தொடர்புகள் வரும் பொழுது
சூரியன் என்னென்ன கான்சனண்டா வச்சுக்குவோம்னா, அப்பா, அரசாங்கம், உயர் அதிகாரி, மேனேஜர், ப்ரமோஷன், நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்தையும் நாம வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்பர் ஒன் போக முடியும்னா சூரியன் சனிக்கு இருக்கா? போக முடியாது. அரசாங்க தொழிலுக்கு போனீங்கன்னா அங்க ஏமாற்றத்தை தரும், குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். தகுதி நீ உனக்கு போஸ்டிங் இருந்தாலும் கூட ஒரு தாசில்தாரா சூரியன் சனி சேர்க்க போறாருன்னா தாசில்தாருக்கான அந்த கெப்பாசிட்டி அவர் கிரியேட் பண்ணிக்க மாட்டார். தாசில்தாரருக்கான கெப்பாசிட்டியை அவர் கிரியேட் பண்ணிக்க கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த சார்ட் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் தெரியுதா சார்? ஹலோ, ஓகே, டன். சோ இது அதனாலதான் வந்து இந்த இடத்துல வந்து நாம ரெண்டு கிரக சேர்க்கைகளா மாறும் என்பதை நாம இந்த பாடத்துல புரிஞ்சுக்கணும். சோ இப்ப வந்து உங்களுக்கு சனி சூரியனுக்கும், சரி, சனி ஏன் இந்த இடத்துல தொழிலுக்கு இப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதை நான் பாடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது குருவுக்கும் சுக்கரனுக்கும் அதிர்ஷ்டம், இவரெண்டில் எது நம்பர் ஒன் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அது வந்து ரொம்ப ஒரு பெக்குலரான கேள்வி கிடையாது, இது ஒரு புரிதல் அடைந்தவனுக்கு மட்டும்தான் இந்த கேள்வியின் சிந்தனையே வரும். எல்லாருமே எடுத்த உடனே இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்குத்தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம பழமொழியில சொல்லியிருப்பாங்க, அசுர குரு தேவகுருன்னு ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க. ரெண்டுமே மக்களை பாதுகாக்கிறவங்க தான். அசுர குரு அவங்கள அந்த நல்லவர்களை போற, சரி, தேவகுரு வந்து நல்லவர்களா இருக்கக்கூடிய அவங்க கொள்கைகளுக்கு காரகனா இருந்து அவங்க பாதுகாவலா இருப்பார். அசுர குரு வந்து பாத்தீங்கன்னா அவரு தன்னுடைய அவங்க அவங்க கீழே பணியாற்றவங்க அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களோட ஆசைகள், அவங்களோட சிம்பாலஜி என்னங்கிறது முக்கியம் இல்லை, அதை அடையறக்கு அவன் அசுர குரு தேவனா இருந்து பாதுகாப்பு தருவார். அதே மாதிரிதான் சிம்பிள் லாஜிக், குருவும் நல்லவை செய்வார், சுக்கரனும் நல்லவை செய்வார். ஆனா இங்க நிரந்தரமான நிலைப்பாடுகளுக்கு குரு அதிர்ஷ்டத்தை தருவார். சுக்கரனும் நிரந்தர தன்மை இருக்கும், ஆனா அவன் வந்து தவறு செய்தாலும் தப்பில்லை, ஒழுக்கம் இல்லை என்றாலும் தவறில்லை, ஆனால் அவன் அடைய வேண்டியதை அடைந்தே தீர வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாடோடு வரும். ஆனா நாளைக்கு அது தீமையை தருது அப்படின்னா குரு அங்க தராது, சுக்கரன் அதை பத்தி கவலைப்படாது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு சுக்கரன் மிக நல்லவன், அதுக்காக குரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு நல்லவன் அல்ல, ஆனா அது சரியானவையாக இருந்தா மட்டும்தான் தருவார், அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு வந்து குரு நல்லவர், ஆனா அதுவே ஒரு பிசினஸ் மேனுக்கு சுக்கரன் தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பு தரும். ஏன்னா அவனுக்கு எதிராளி பத்தி கவலை இல்லை, எப்படி சம்பாதிக்கிறது பத்தி கவலை இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் பணம் சேர்ந்தா ட்ரிங்க்ஸ் அடிக்க போலாம், ஹோட்டல் போலாம், டூர் போலாம், செலவு பண்ணலாம், இன்னொரு நமக்கு ஒரு சந்தோஷத்துக்கு இன்னொரு பெண்ணை கூட வச்சுக்கலாம் அப்படிங்கறத எல்லாத்தையும் அந்த சுக்கரன் கொடுத்துருவார். ஆனா அவனோட தேவை இதுதான் அப்படின்னா அது கொடுத்துரும். ஆனா குரு அப்படி இல்லை, உனக்கு போகக்கூடாது, ஈவினிங் ஆனா நீங்க வெளியே போக கூடாது, கௌரவம் உன்னை கெட்டுரும், அவங்க பரம்பரையை பாதிச்சிரும், அடுத்த சந்ததி உன்னை பார்த்து தப்பா பழகிடும் அப்படின்னு குரு வந்து அதை அந்த ஸ்டேஜுக்கு போக விடாது. அப்ப இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம், குருவுக்கும் சுக்கரனுக்கு இருக்கிற வித்தியாசம் இது. அதனாலதான் தேவகுரு அசுர குருன்னு நம்ம முன்னோர்கள் வந்து காரகத்துவமா பிரிச்சுட்டாங்க, அது நம்ம பயன்பாட்டுக்கு இன்னைக்கு அது அழகா நமக்கு அது கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை தருது.